ஓவர் ஹீட் பாடியில் அதிகமாகிறப்போ கல்லீரல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். கல்லீரல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஆசனவாய் பகுதிகளில் நம்மளுக்கு வறட்சி, அதிகமான சூடு இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். நார் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நிறைய ஃபைபர் உள்ள உணவுப் பொருட்கள். அந்த ஃபைபர் சத்து மொதல் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். குடலுக்குள்ளே வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாகி வறட்சியாகி அந்த மலம் எல்லாமே இறுகி உள்ளுக்குள்ளே நின்றுக்கிடுது, ஸ்டக்காகி நின்றுக்கிடுது, வெளியே வர மாட்டேங்குது. கீரைகள் தவறாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே மோஷன் நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இப்போது நிறைய பேர் வந்து நல்லா தண்ணி குடிக்கிறேன், நிறையா தண்ணி குடிக்கிறேன், நிறையா சுடு தண்ணி குடிக்கிறேன், இருந்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா ஓவர் ஹீட் பாடியில் அதிகமாகிறப்போ கல்லீரல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகும். கல்லீரல் ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா ஆசனவாய் பகுதிகளில் நம்மளுக்கு வறட்சி, அதிகமான சூடு இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி டைஜஷனுக்கு ப்ராப்பராக அந்த பித்த நீர், ஒரு சில என்சைம்ஸு அது எல்லாமே சரி வர நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வரலை அப்படின்றப்போ உணவு சரியான அளவில் நம்மளுக்கு டைஜஷன் ஆகி அது நகரக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். குடலில் வறட்சி, குடலில் சரியான அளவு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் இருக்கிற மாதிரி குடலுக்கும் ஒரு ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை சுற்றி நம்மளுக்கு அந்த மெசன்ட்ரி காட்ரி அது மூலமாக நம்மளுக்கு ரத்தோட்டம் இருக்கும். ரத்தோட்டம், அந்த நீர் சத்து எல்லாமே அந்த பகுதிகளையும் நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அளவு இருந்தால் தான் மொபிலிட்டி நல்லாயிருக்கும். அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், அந்த குடலுக்கும் அந்த அசைவு தன்மை வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஃபுட்டு வந்து நம்மளுக்கு அங்கே மேலேருந்து நம்மளுக்கு அப்படியே டைஜஷன் ஆகி அது அப்படியே சக்கையாகி நம்மளுக்கு மலை மாதிரி உள்ளுக்குள்ளே கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வெளியே வருது அப்படின்றப்போ ஒரு அசைவுத்தன்மை, அந்த அசைவுத்தன்மை நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் அது நகர்ந்து வருது. அசைவுத்தன்மை சரியான அளவில் இல்லாதவங்களுக்கு, அது குறைஞ்சி போயிருக்கவங்களுக்கு, இல்லை சுத்தமாகவே இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை மூணு நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ரெண்டு முறை தான் மோஷன் வருது, இந்த மாதிரி ஒரு தொந்தரவு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வறட்சி ஏற்படுறதுன்னா பாடி ஹீட்னால நம்மளுக்கு ஏற்படுறது. ஃப்ரூட்ஸை சரியாக இன்டேக் எடுத்துருக்க மாட்டோம். ஃபைபர் ஃபுட் வந்து ரொம்ப நம்மளுடைய உணவில் வந்து இப்போ காலகட்டங்களில் ரொம்ப கம்மியாயிருச்சு. முக்கியமான காரணமே அதுதான். நிறைய மதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகள்லேயும் ஃபைபர் இருக்கும். எதுவுமே வந்து நம்ம ஹைப்ரிட் இல்லாத காய்கறிகள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு அவரைக்காய், பீன்ஸ்காய், முருங்கைக்காய் எது எடுத்தாலும் அதில் அவ்வளோ நார் வரும். பனங்கிழங்குலாம் அந்தளவுக்கு நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம், அதெல்லாம் அவ்வளோ நார் இருக்கும். நார் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் நிறைய ஃபைபர் உள்ள உணவுப் பொருட்கள். அந்த ஃபைபர் சத்து மொதல் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருந்தோம். சாதாரணமாக நம்ம ரைஸ்லேயே அவ்வளோ ஃபைபர் இருக்கும். அந்த தயாமின் அந்த அது எல்லாமே நம்மளுக்கு ஃபைபர் தான். இப்போ ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிட்டோமா, அதனால வந்து நம்மளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாடுகளில் சுத்தமாக ஃபைபர் வந்து கிடையாது. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கோதுமையை வந்து நம்ம கோதுமையை வந்து அவிச்சு அதை உடச்சி சம்திங் ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த காலங்கள்லாம் நம்ம வந்து களியாவோ அந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் இப்போ மாறி போய் நம்ம வந்து அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி அதையும் இன்னும் கெமிக்கல்ஸ் நிறையா ஆட் பண்ணி மைதா மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால தான் குடலுக்குள்ளே வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்து அதிகமாகி வறட்சியாகி அந்த மலம் எல்லாமே இறுகி உள்ளுக்குள்ளே நின்றுக்கிடுது, ஸ்டக்காகி நின்றுக்கிடுது, வெளியே வர மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம காரணம் தான். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், கீரைகள் தவறாமல் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாவே மோஷன் நல்லா நம்மளுக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு போக கஷ்டப்படுது அப்படின்றப்ப எங்களோட ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் இதுக்காக நம்ம நைட் வந்து கொடுக்கக்கூடிய லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் உங்களுக்கு நிரந்தரமாக சரியாயிடும். மலச்சிக்கலை வந்து கண்டிப்பாக நம்ம சரி பண்ணியாகணும். சரி பண்ணலை அப்படின்னா நிறைய நோய்களை வந்து உருவாக்கி விடும். மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும். மனச்சிக்கல், மனசில் பிரச்சனைகள் ஏதாவது ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நிறைய நோய் வரும். அதே மாதிரி மலம் நம்மளுடைய உடம்புல தடைப்பட்டுச்சு அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய நோய்கள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே கிருமிகள் உண்டு பண்ணி அந்த கெட்ட டாக்ஸின்ஸே நம்மளுக்கு மேல் நோக்கி எலும்பி எலும்பி நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மோஷனும் நல்லா ஃப்ரீயாக போயிடும். கடுக்காய்த்தோல், நிலவாரை இது ஏதாவது பவுடர் மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மோஷன் போக வச்சிடலாம். என் பேர் ஜானகி, பல்லாவரத்துலேருந்து வர 36 வயசு ஆகுது.
எனக்கு சின்ன வயசுல இருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு. 15 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம். ஏதாவது குடிச்சாதான் வரும், அதுவும் வரும், இல்லைன்னா வராது. ஆனால் இப்போ இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது, உடம்புலாம் நல்லா இருக்குது, கையெலாம் வராமல் இருந்துச்சு, இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெலாம் நல்லா வருது. அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது, சாப்பிட்டோன்னே மயக்கம் வரும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, உடம்பு நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும் தான் சொன்னாங்க. ஏன்னா அது டிபின்றதுனால சதை வந்து மாத்திரையால் கலர் வைக்க முடியாது, ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும். வயிறு வலிக்கும் பீரியட்ஸ் டைம்லையும் ஒவ்வொரு பீரியட்ஸ் டைம்லையும் பயங்கரமான பெயின் வந்து இருக்கும், எல்லா நேரமே பெயின் இருக்கும், ரொம்ப டயக்னோஸ் இருக்கும், பாடி கிட்ட இருக்கும். இதோட சேர்ந்து ஓவரில் வந்து 7 சென்டிமீட்டர் அளவில், 7-8 சென்டிமீட்டர் அளவில் வந்து சிஸ்ட் இருக்கு. டிவி ஆல்ரெடி அட்டாக் ஆகிறதுனால அதனால நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்ததன் காரணமாக அவங்களுக்கு குடல் வந்து சுருங்கிடுச்சு. குரல் சொல்லி சரியான மோஷன் மூலமாக வயிறு போட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இவங்களுக்கு வந்து ஸ்கேனில் வந்து கொடுத்துருக்காங்க, லாங் ஸ்டாண்டிங் க்ரானிக் அண்ட் லியோசிட்டல் ஜங்ஷன் டெர்மினல் இலியம் ஸ்ட்ரிக்சர் காசிங் க்ரானிக் ஸ்மால் பவுல் ஆப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து சீக்கம் அப்போ ஸ்கூல் டெவலப் இந்த பிரச்சனை இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வயிறு வலியும் வயிறு முடிச்சும் சரியான மோஷன் மூலமாக பயங்கரமாக ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சர் இருக்க பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து குடலை வந்து சேர்த்து யூஸ் பண்ணி வைக்கிற சர்ஜரி பண்ணணும், இது தவிர வேற ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட் ஆர்ஜெகர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மோஷன் நல்லா போகுது, பீரியட்ஸ் டைம்ல வந்து அவங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கு, மோஷன் போறப்பையும் வலி இல்லாமல் இருக்கு, வயிறு பிரச்சனை இல்லாமல் நார்மலாக இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்சர் எல்லாமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தும். இப்போ ஹெல்த்தியாக நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் மூலம் 3 மாதத்துக்கு ஒரு அப்படி வந்துட்டுருக்குது, இப்போ 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு, அதனால என்ன வரும் அப்படி இல்லாமல் பீரியட்ஸ் வந்துச்சு. இது இப்போ மோஷன் போகிறது டைட்டாக இருக்குது, இரெகுலர் மோஷன் போகிறது அதுவும் நம்மளுக்கு நார்மலாக, அப்புறம் பீரியட்ஸ் அப்போ வலி வலி இருக்கிறதும் இந்த அளவுக்கு எடுத்துக்கும் பெயின் இல்லை. ஃபஸ்ட்டு மருந்து எடுத்து அது ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாங்கல், சென்னை 6000 32, கால் 0730 57 44 144.